வணக்கம் நண்பர்களே, இன்றைய திருக்குறள் தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டபடு. இன்னைக்கு பேச போகிற டாப்பிக்கும் திருக்குறள் ரிலேட்டடாக இருக்கிறதா திருக்குறள் சொல்லியிருக்கேன். நம்ம டெய்லி ஆஃபீஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், அப்புறம் நிறைய விளையாட ஸ்போர்ட்ஸ் போவோம், அப்புறம் சினிமா தியேட்டர், பார்க், நிறைய இடத்துக்கு போவோம். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தங்களும் புதுசாக மீட் பண்ணுவோம். நம்ம ஏதோ கோவத்தில் இருக்கும்போது மற்றவங்க புதுசாக மீட் பண்ணுறவங்க மேடம் ஒரு ஏதாவது தவறுதலாக சொல்லி அவங்க ஹர்ட் பண்ணிடுவோம். ஸோ 99 பேர் டெய்லி யாரையா ஒருத்தங்களாம் ஹர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற அன்பானவங்க சில பேர் இருப்பாங்க, நம்மளை நம்பி இருப்பாங்க. ஸோ அவங்களே ஹர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் லைஃப் வந்து சைக்கிள் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகளை யோசித்து பேசாமல் ஒரு மனசை புண்படுத்திடுறோம். அதான் இந்த கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸில் வந்து சில பேர் டேரெக்டாக மூஞ்சிக்கு நேராக வந்து தகாத வார்த்தை பயன்படுத்தி நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க. சில பேர் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி நம்மளை சொல்லி ஹர்ட் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம் ரொம்ப கொடுமையானது என்னன்னா, அந்த ஆஃபீஸ் முல்லை நம்மளை போய் தப்பாக ஏதாவது பேசி நம்மளை வந்து ஹர்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களும் ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது அவன் பாஸ்ட்டை வந்து திட்டு வாங்கிட்டோ வந்து உட்காந்துருக்கான் அவன் கோவத்தில். அந்த டைம் நம்ம ஜாலியாக ஹாப்பியாக அவன் பேசும்போது அந்த டைம் அவன் யோசிக்காமல் நம்மளை பார்த்து ஒரு தகாத வார்த்தை பயன்படுத்திடுறான். அந்த இடத்துல நம்ம ஹர்ட் ஆயிடுவோம். அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைட்டாக பிரேக் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாவோ அம்மாவோ நம்ம வீட்டில் வந்து உட்காரும்போது பையனோ பொண்ணோ டென்ஷனாக இருக்காளே நம்மகிட்ட பேசலான்னு உட்காரும்போது நம்ம ஒரு ஷார்ட் ஃபாலில் ஒரு ப்ராப்ளத்தில் இருப்போம். அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க மேலே காட்டி ஹர்ட் பண்ணிடுவோம். அந்த டைமில் அப்பாவுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம ஹர்ட் பண்ணதுனால நான் தம்னேல ஹி ஆர் ஷீன் கொடுத்துருந்தேன். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய லவ்வர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங் நல்லா மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம், இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ரெண்டு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணாமல் ஒருத்தங்க ஒரு பாண்டு இல்லாமல் ஒருத்தங்க தப்பாக பேசிடுவாங்க. ஸோ அந்த வார்த்தைகள் வந்து அவங்க மனசை ஹர்ட் பண்ணிடும். அந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ பேசுகிற விஷயத்த ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசித்து வந்து நம்ம அன்பானவங்க நம்மளுக்காக இருக்கிறவங்கன்னு யோசித்து பேசிட்டோம் அப்படின்னா, நம்ம அப்பாவோ நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோ நம்ம லவ்வரோ இல்லை மேபி நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இருக்காங்களோ யாருமே வந்து நம்மளை விட்டு போகிறது இல்லை. ஸோ நம்ம யோசித்து பேசிட்டோம் அப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து அவங்க மனசுக்கு ஹர்ட் பண்ணாமல் நம்ம பேசிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நியூவாக பார்க்குற பீப்புள்ஸ்ட்டு நம்ம வந்து ஹர்ட் பண்ணி பேசுவோம். பெட்ரோல் பில் ஒருத்தங்க பெட்ரோல் போடும்போது தப்பாக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு டக்குன்னு அவங்க மேலே எரிஞ்சு வந்து நம்ம ஹர்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்க மாட்டோம் நம்ம. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு முனிவர் வாழ்ந்திருக்காரு. அந்த முனிவர் ஊரில் எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்கள் மோட்டிவேட்டடாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பாக பேசியிருக்காங்க. ஏன் இந்த முனிவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக வதந்தி கிளப்பி அவங்க தப்பு தப்புன்னு இருக்காங்க. யாரும் நம்பாமல் அந்த முனிவரை பார்த்து போயிருக்காங்க. காலங்கள் போக போக அந்த மனிதர் என்ன பண்ணியிருக்காரு, முனிவரை பார்த்து மன்னிச்சிருங்க, என்னைய எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. தண்டனை கொடுக்குறதுக்கு பெரிய ஆள் இல்லை, உங்கள் வீட்டில் பஞ்சு தலைவாணி இருக்கான்னு கேட்டிருக்காரு. இருக்குன்னு சொன்ன அவர், பஞ்சு தலைவாணியை மக்கள் கூட்ட இடத்துல பஞ்சுகளை பறக்க விடுங்கன்னு இருக்காங்க. இது எப்படி இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அவரும் பஞ்சுகளை பறக்க விட்டுருக்காரு. பறக்க விட்டு திருப்பி வந்து முனிவரை பார்த்தோன்னா முனிவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் பறக்க விட்ட பஞ்சுகளை அதே பஞ்சத்தில் அடைச்சி கொண்டு வாங்கன்னு இருக்காங்க. அது எப்படி முனிவர் சாத்தியமான விஷயம் அப்படின்னோடனே, அதே மாதிரி தான் எனக்கு தப்பாக பேசிட்டீங்க, அது மக்கள் மத்தியில் போயிடுச்சு, அது பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீங்கள் யாரையும் தப்பாக பேசும்போது அது பஞ்சு மாதிரி பறந்து நெருப்பில் பட்டு உங்கள் வீட்டுக்கு குடிசை மேலே விழும், அன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க, அது கஷ்டப்படாதீங்கன்னு இருக்காரு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம யாரையா பார்த்து தகாத வார்த்தையில் பேசுகிறோம், அந்த விஷயம் நாளைக்கு நம்ம அன்பானவங்களோ பண்பானவங்களோ நம்ம கூட இருக்கிறவங்களை பார்த்து யாராவது ஒருத்தங்க பேசும்போது தான் நம்மளுக்கு புரியும் அந்த வழி. அதனால் ஒருத்தங்களை பேசும்போது யோசித்து பேசுங்க. தயவு செஞ்சு வார்த்தைகளை வந்து வெளில விட்டுட்டிங்கன்னா அள்ள முடியாதும்பாங்க, அது உண்மை தான். யார்ட்டையா பேசும்போது நல்ல வார்த்தைகள் பேசுங்க. தகாத வார்த்தை பேசி நீ பெரிய ஆளாகிறதோட நல்ல வார்த்தை பேசி நீ பெரிய ஆளாகிற தப்பே இல்லை. போத் மென் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல் நினச்சி உலக சைக்கிள் ரன் ஆச்சு அப்படின்னா எல்லாருமே பிரச்சனை இல்லை. நான் பலமானவன் நீ பலமீனமானவ, நான் இல்லை நான் பலமானவன் நீ பல அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணோம்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாய்ஸ் அண்ட் பாய்ஸ் ஈக்குவல், கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஈக்குவல். நம்ம பாய் நம்ம எல்லாருக்கும் ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் நம்மகிட்ட தேடி வரானா, அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை பெரியாளாக்கினா நம்ம பெரியாள்னு ஒத்துக்கணும். மற்றபடி அவனை வந்து நம்ம வந்து பலவீனமாக நம்ம ட்ரீட் பண்ணோம்னா நம்ம பெரியாள் கிடையாது. ஸோ பேசுகிற ஒரு விஷயத்தையும் யோசித்து பேசுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்லா சொல்லிக் கொடுங்க. எல்லாரும் நல்லவங்க இல்லை, கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் கெட்டவங்கன்னு நினச்சி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நல்லவங்களா 100% வாழ வேணா, ஓரளவுக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள அன்பானவங்களை பார்த்துக்கலாம். தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள்ட்ட பேச வேணாம், ஹர்ட் பண்ண வேணாம். ஹர்ட் பண்ணாமல் நம்ம இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஏதோ வீடியோ பேசுனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிஜே ஸ்ட்ரீட். ஹாப்பி சண்டே.